சரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ வரை மொத்தம் 33 கேஸ் கொரோனா கேஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சு அதில் 6 பாசிட்டிவ் 6 கேஸ் மட்டும் ஆக்டிவ் கேஸாக இருந்தது இந்த 6 கேஸ் கூட பார்த்தா 2 நபர்கள் கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து வந்த நபர்கள் மற்ற 4 நபர்கள் சென்னையிலிருந்து திரும்பி வந்த நபர்கள் தான் ஸோ மொத்தம் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த நபர்கள் தான் தொடர்ந்து நம்ம கண்காணிப்பு பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த வந்த பாசிட்டிவ் வந்த நபர்களுடைய கண்டெய்ன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணி அவருடைய ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் மற்றும் செகண்டரி கான்டாக்ட்ஸ்க்கான சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கான டெஸ்டிங் ப்ரோட்டோகால் கூட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வரை எந்த விதமான கான்டாக்ட் நபர்கள் அவர் கூட தொடர்பில் இருந்த ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் செகண்டரி கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் யாருக்குமே பாசிட்டிவ் நமக்கு இப்போ வரை ரிப்போர்ட் ஆகலை ஸோ அப்படியே நம்ம அது கண்டெயின் பண்ணிவிட்டு அந்த கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சிறப்பாக ஆரம்பிச்சிட்டோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 8700 பேர் மற்ற மாநிலங்கள்லேருந்து வேலை பார்க்குற தொழிலாளர் இருக்காங்க இவர் பல்வேறு பகுதிகள் ஒவ்வொரு தாலுக்கில் பல்வேறு பகுதியில் இருக்காங்க பல்வேறு மாநிலங்கள் சார்ந்த நபர் இருக்காங்க முக்கியமாக அதிகமாக பார்த்தா பீகார் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் சார்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க முதல் கட்டமாக நமக்கு இன்று தினம் திருநெல்வேலியிலிருந்து ஒரு ட்ரெயின் பீகாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எஸ்சி கேகேஎன்பி தொழிலாளர் எல்லாமே அந்த ட்ரெயினில் போகிறாங்க நம்ம மாவட்டத்திலேருந்து கூட சில தொழிலாளர்கள் அனுப்புறதுக்காக ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நம்ம தூத்துக்குடியில் இருக்கின்ற எஸ்சிபிசி நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளருக்கு இன்று தினம் பீகாருக்காக ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் நம்ம மாவட்டம் சார்ந்த 263 நபர்களுக்கு அவருக்கான ட்ரெயினில் அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டோம் இன்றைக்கி ஈவினிங் ஒரு மாலையில் 10 மணிக்கு அந்த ட்ரெயின் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு தேவையான சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு ட்ரெயின் டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட் அவர் போகிறதுக்கான பஸ்ஸஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கரெக்டாக சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி அவருக்கு தேவையான மெடிக்கல் ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி ஒவ்வொரு லைசன் ஆஃபீஸர் போட்டு அவருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டோம் நாளைக்கு தினம் இதே போல் ஜார்க்கண்டுக்கு ஒரு 140 பேருக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் அவர் கூட லிஸ்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ட்ரெயின் கூட நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நமக்கு தகவல் வந்துச்சு இதுக்கு அப்போ அடுத்த கட்டமாக யூபிக்கு தேவையான தொழிலாளர்கள் கூட லிஸ்ட்டு கேட்டாங்க அது கூட அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறோம் இதே போல் நம்ம மாவட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன போல் 8700 பேரில் கிட்டத்தட்ட 4170 பேர் நபர்கள் வெளி மாநிலங்கள் வந்த நபர்கள் எல்லாமே திரும்பி போகிறதுக்கான விருப்பம் காட்டினாங்க ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணாங்க நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா பேஸை கூட அவர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க இந்த நபர்கள் எல்லாருக்குமே அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்புறதுக்கான நோடல் ஆஃபீஸருக்கு அவருடைய லிஸ்ட் எல்லாமே அனுப்பிச்சிட்டோம் அந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கு சார்ந்த நபர்கள்னு சொல்லி அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கன்சர்ன் நோடல் ஆஃபீஸர் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்காக நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க அவருக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டோம் இவருக்கு உடனடியாக திரும்பி அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் முதலமைச்சருடைய உத்தரவின்படி அந்தந்த நோடல் ஆஃபீஸர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது சேலரி அதெல்லாமே அந்த தொழிலாளர் தான் பார்க்குவாங்க நம்ம சேலரி எல்லாம் கொடுக்க மாட்டோம் அது எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ வரை தேவையான சேலரி எல்லாமே கொடுத்து முடிச்சு